وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا صلى الله عليه وسلم وبارك وسلم وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله، على بصيرة أنا ومن اتبعني. وقال الله تبارك وتعالى: لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم، أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه. صدق الله العظيم. وقال عليه الصلاة والسلام: إذا تبايعتم بالعينة وأخذتم مذناب البقر ورضيتم الزرع وتركتم الجهاد في سبيل الله سلط الله عليكم ذلا لا ينزعه حتى ترجعوا إلى دينكم، أو كما قال عليه الصلاة والسلام. ميلان أغنيتكم يا الله لي نلدي يا رغلي أنبين إسلامي السخوذ الرغلي رب العزة الله جل جلاله பரிசுத்தமான கண்ணியமான ஈருலகத்தினுடைய வெற்றியை தரக்கூடிய புனிதமான தீனை பரிசுத்தமான அம்பியாக்கள் உயர்தரமான ரசூல்மார்களை இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு கொடுத்து அவர்களின் மூலமாக புனிதமான இந்த வேலையை வாங்கி இந்த உம்மத்துக்கு பொறுப்பாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தந்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா நபிமார்களுடைய பொறுப்பினுடைய சுருக்கம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்தினுடைய முதலாவது வசனம் வரப்பக ஃபகப்பிர், நபியே உங்களுடைய ரப்பை பெரிதுபடுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் முழு நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு கொடுத்த பொறுப்பு. இந்த உலகம் பெருமதியானதல்ல, இந்த உலகம் பெரிதல்ல, பணம் பெரிதல்ல, பதவி பெரிதல்ல, மனிதன் எதையெல்லாம் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் விளங்கி வைத்திருக்கின்றானோ அவைகள் பெரிதல்ல. அந்த உலகத்தை படைத்த ஹாலிகுல் கௌனைன், ஹாலிகுஸ் சமாவாத்தி வல் அர்ள், ஹாலிகுல் அஸ்பாபி வல் அர்சாக், ரிஸ்கை படைத்த, அஸ்பாபுகளை படைத்த, அஹ்வால்களை படைத்த, வானம் பூமியை படைத்த, ஈருலகத்தை படைத்த அந்த ஹாலிக்கு தான் பெரியவன். ரப்பக ஃபகப்பிர், எனவே அந்த ரப்பை நீங்கள் பெரிதுபடுத்துங்கள். இதுதான் நபிமார்கள் அம்பியாக்கள் ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இதை மனிதர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இறக்குங்கள். இதன் பிரகாரம் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் பெரியவன். ஆசிரத்தில் இந்த மனிதர்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கண்ணுக்கு முன்னால் மனிதனுக்கு பல விஷயங்கள் தெரிகிறது. தன்னுடைய புள்ள குட்டிகள் தெரிகிறது, மனைவி மக்கள் தெரிகிறது, சொத்து பத்து தெரிகிறது,
உலகத்திலே அவனுடைய பதவி விளங்குகிறது, பணம் விளங்குகிறது, அவனுடைய விவசாயம் விளங்குகிறது, வியாபாரம் விளங்குகிறது. இது அத்தனைக்கும் மனிதன் அடிமைப்பட்டவன் அல்ல. சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே திரிந்ததன் மூலமாக சொன்னார்கள், இரண்டு விதமான நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் வெளியாகினோம். ஒன்று லி பினாயி ஆஹிரத்தினா, எங்களுடைய ஆஹிரத்தை அமைப்பதற்காக. இரண்டாவது லி நுஹ்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாத மின் இலா இபாதத்தில் ரஹ்மான், இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய அடியார்களை வணங்கக்கூடிய அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய அடியார்களை ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய இபாதத்தின் பக்கம் வெளியாக்குவதற்காக வேண்டி நாங்கள் வெளியாக இருக்கிறோம் என்பதாக அருமை சஹாபாக்கள் தங்களுடைய நோக்கத்தை மக்சதை அல்லாஹுடைய தீனுக்காக வெளியாகக்கூடிய அந்த நோக்கத்தை சொல்லுவார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன் தான். உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையில தான் இருக்கிறது. அஸ்பாபுகளை உருவாக்கக்கூடியவன் அவன்தான், அஹ்வாலுகளை உருவாக்கக்கூடியவன் அவன்தான், நலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வியதிகள் ஹைர் அவனுடைய கையில தான் ஹைரும் இருக்கிறது. அவன் நாடினால் அவனிடத்தில இருந்துதான் ஷர்ருகளும் உருவாக வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களை, ஷர்ரை விடுவதும் ஷர்ரை தடுப்பதும் ஹைரை விடுவதும் ஹைரை தடுப்பதும் அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது, அவன் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படியாப்பட்ட ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுவை விளங்க வைக்கும் பணியில் தான் அத்தனை நபிமார்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிதான் இந்த உலகத்திலே ஆக உயர்ந்த சிறந்த பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. உம்முல் இபாதாத், அத்தனை இபாதத்துகளுடைய தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் ஒரு பொறுப்பு தான் இந்த தஅவத்தினுடைய பொறுப்பு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தஅவத்தினுடைய பொறுப்பை அல் குர்ஆன்ல அல்லாஹுடைய அத்தனை திருவசனங்களையும் பார்க்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த தஅவத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய ஒரு பொறுப்பை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொல்லும் பொழுது அல் குர்ஆன்ல சொல்கிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். தாருஸ் ஸலாம் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அழைக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடியார்களை படைத்து அடியார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அந்த சுவனத்தை படைத்து அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், தாருஸ் ஸலாத்தின் பக்கம் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் அழைக்கிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சொல்லும் பொழுது அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நபியே இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ ஸிராஜன் முனீரா. நபியே, உங்களை இந்த உலகத்துக்கு நாங்கள் முபஷிராக நதீராக, நீங்கள் நன்மாராயம் சொல்லக்கூடியவராக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, அதுக்கு மட்டுமல்ல இந்த பொறுப்பையும் தந்து அல்லாஹ்வின் பக்கம் தாவத் செய்யக்கூடிய தாயியாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கு சொல்கிறான், எதோ அல்லாஹ் தாவத் செய்கிறான் என்பதாக, அல்லாஹ் அழைக்கிறான் என்பதாக அல்லாஹ் தனக்குத்தானே சொல்லி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தாயியாக நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சொல்லி இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சொல்கிறான், அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய தஅவத் செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய வார்த்தையை விட சிறந்த ஒன்று எது இருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு கேட்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே மூன்றும் ஒரே விடயத்தை தான் சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எதுவும்
அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அதனுடைய அந்த அந்த வினை சொல்லினுடைய வடிவம் மாறியதே தவிர, அந்த சொல்லினுடைய வடிவம் மாறியதே தவிர அந்த சொல்லினுடைய அர்த்தம் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அல்லாஹு யதுஉ, அல்லாஹ் அழைக்கிறான் என்று அல்லாஹு சொன்னது, நபி அவர்களை தா என்று சொன்னது, அல்லாஹ் இந்த உம்மத்தை தா என்று சொன்னது, அத்தனையும் தஅவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரும் ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். பெரும் ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தந்திருக்கிறான். கண்ணுக்கு தெரியக்கூடிய துன்யாவினுடைய ஒளிரங்கங்கள் எல்லோருக்கும் விளங்குகிறது, அவர்களுக்கு ஆஹிரத்தை விட்டு மனிதர்கள் கஃப்லத்தாக இருக்கின்றார்களே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சொல்லுகிறார். கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவைகள் ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு குடிமகனிடத்திலையும், ஒவ்வொரு குடிசையிலையும், ஒவ்வொரு கட்டிடத்திலையும், பில்டிங்ல வசிக்கக்கூடியவரிடத்திலையும், ஒவ்வொரு ஓலையினால் நெய்யப்பட்ட வீடுகளிலையும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது போய் சேர வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு மூச்சான அந்த முயற்சியாக கவலையாக இருந்தது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவத்தினுடைய பிரச்சாரம் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காட்சி ஹயாத்து ஸஹாபாவுல ஹஸரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்களுடைய ஆரம்பத்தினுடைய தஅவா அதை எப்படி ஒரு 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 விதமான கவலைக்குரிய ஒரு விதமான அந்த நபியை பார்த்தால் பரிதாபம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நபியுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவத்தை செய்து கொண்டு வருவார்கள். ரிவாயத்துகளிலே பதிவாக இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அழகான அந்த முகம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த முகத்தை பற்றியே ஏராளமான கவிகளை ஹஸரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவிந்திருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள், ஷேரிலே சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவத்தினுடைய பணியை முடித்து கொண்டு வருவார்கள். ஒன்று ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகள் ஜைனப், அல்லது ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. இரண்டு விதத்திலும் ரிவாயத்துகள் இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, என்னுடைய தந்தையினுடைய நிலைமையை பார்த்து அந்த சின்ன பச்சிலம் குழந்தைகள் அழும். அல்லாஹுடைய நல்லடியார்கள், தன்னுடைய தந்தையினுடைய நிலைமை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு நிலைமைக்கு என்னுடைய தந்தை ஆளாக்கப்பட்டிருக்கின்றாரே என்ற அந்த கவலை அந்த பெண் குழந்தையிடத்திலே இருந்தது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை ஆறுதல் படுத்துவார்கள். யா புனையா லா தக்ஷை அலா அபீக ஜில்லத்தன் வலா தலீலா, என்னுடைய அருமை குழந்தைகளே, உங்களுடைய தந்தைக்கு கேவலம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் பயப்பட வேண்டாம். கேவலம் வந்திருக்கிறது என்பதாக நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த பொறுப்பை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கிறது, மின்ஹும் மன் யஹ்சி துராப அலா வஜ்ஹிஹி வ மின்ஹும் மன் யப்ஸுக அலா வஜ்ஹிஹி. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே சிலர்கள் துப்பி இருப்பார்கள், சிலர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே மண்ணை எடுத்து எரிந்திருப்பார்கள். அந்த காட்சிகளுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அவருடைய அருமை குழந்தைகள் தண்ணீரை எடுத்து தன்னுடைய தந்தையுடைய முகத்தை கழுவுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை விட அழகான முகம் இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தன்னுடைய கோபத்தை தணித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும் அளவுக்கு ஒரு வித்தியாசமான முகம்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம். ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு மிக கடுமையான கோபமாக இருப்பான். கடுமையான கோபம் அல்லாஹுக்கு ஏற்படும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கடுமையினுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் கீழ் தரைகள் எல்லாம் செம்பாக, மேலே இருக்கக்கூடிய அந்த சூரியன் மனிதனுடைய உச்சன் தலைக்கு நேராக கொண்டு வைக்கப்பட்டு, அத்துணை மனிதர்களும் தங்களுடைய அல்லோலகல்லப்படக்கூடிய அந்த காட்சி ஏற்படக்கூடிய இந்த நிலைமை, அத்துணை பேர்களும் வேதனையிலே மூழ்கக்கூடிய இந்த நிலைமை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட அல்லாஹு ஜல்ல ஜலாலுடைய அந்த கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடத்திலே சஜதாவுக்காக விழுவார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அத்துணை நபிமார்களும் பயந்து போயிருப்பார்கள், அத்துணை ரசூல்மார்களும் பயந்து போயிருப்பார்கள். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அல்லாஹ் என்ன செய்ய போகின்றானோ என்ற பயத்திலே, அச்சத்திலே, வீதியிலே அத்துணை நபிமார்களும் ரசூல்மார்களும் அத்துணை தலைவர்களும் இருக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹுடைய கோபம் மிக அதிபயங்கரமானதாக இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பயங்கரமான இந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு முகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நபியுடைய முகத்துக்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நபியிடத்திலே கேட்பான், அல்லாஹுடைய நபியே, நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சொல்லுவான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக, யா அல்லாஹ், கியாமத்துடைய நாளினுடைய வேதனையை நிறுத்தி, யா அல்லாஹ், கேள்விகளுக்குடைய அந்த விடயத்தை ஆரம்பித்திரு என்பதாக அல்லாஹ்விடத்தில் இறஞ்சுவார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. அப்படியாப்பட்ட அத்தனை பேர்களும் யாராலும் விரும்பக்கூடிய, யாராலும் மஹபத் பண்ணக்கூடிய, யாராலும் அந்த அழகை பார்த்து ரசிக்கக்கூடிய அப்படியாப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தன்னுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய அந்த முகத்திலே மண்ணையும் எச்சிலையும் துப்பி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு திரும்பக்கூடிய நேரத்திலே ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை குழந்தைக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த உம்மத்துக்குரிய பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்ன வார்த்தை தான் இந்த இஜ்திமாவினுடைய ஏற்பாட்டினுடைய நோக்கமும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு கேவலம் வந்திருக்கிறது. மனிதர்கள் எச்சு துப்பி இருக்கிறார்கள், மனிதர்கள் மண்ணை எரிஞ்சிருக்கிறார்கள். அந்த முபாரக்கான முகம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எங்களுக்கு இந்த காலத்தில் யாராவது ஒருவர் செய்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு எங்களுக்கு நடந்தால், எங்களுடைய முகத்துக்கு நடந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி இருக்கும்? மண்ணெறிய தேவையில்லை, எச்சில் துப்ப தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் எச்சில் துப்பினானோ அவனுக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே பாடம் படிச்சு கொடுக்கிறான், யௌம யஉதுல்லாஹிம அலா யதை, தன்னுடைய இரண்டு கைகளையும் சப்பி துப்பக்கூடிய நிலைமை நாளை கியாமத்துடைய நாளிலே அவனுக்கு ஏற்படும் என்ற வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு உக்பத் பின் அபி முஈத்துடைய உடையத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அத்தனை அந்த முகத்தை, அந்த அந்த மண்ணை, அந்த எச்சிலை துடைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளாருக்கு சொன்னார்கள், மகளே, லா யபகா பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அதுஹலஹுல்லாஹுல் இஸ்லாம பிஇஸ்ஸி அஸீஸின் அவ் ஸுல்லி ஸலீலின். என் அருமை மகளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அது தோளினாலோ ஓலையினாலோ எந்த குடிசையாக இருந்தாலும் அத்தனை வீடுகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்தே ஆகுவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அருமை மகளே, லா ராஹத லிஅபீகி பஅத ஹாதல் யௌம், இன்றைய நாளைக்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு ராஹத் என்பதே கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்துணை நிலைமைகளையும், தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்துணை நிலைமைகளையும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ப்பணமாக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார்கள். சொன்னார்கள், அருமை மகளே, இது இன்றைய நாள், இந்த எச்சு துப்பின நாள், இந்த மண்ணை எரிந்த நாள், இது முடியும் நாள் அல்ல. இதற்கு பிறகுதான் உங்களுடைய தந்தைக்கு ராகத்தே இல்லாத முயற்சிக்குரிய நாள் ஆரம்பமாகிவிட்டது என்று தஅவத்தினுடைய ஆரம்ப நாளில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தஅவத்தினுடைய கடைசி
கடைசி நாளில் அந்த அருமை குழந்தை திரும்பவும் வயா கர்ப அபத்தா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட நிலைமையே சக்ராத்தில் என்னுடைய தந்தை தலைவலியினால் கஷ்டப்படுகிறாரே என்று ஹஜரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து தன்னுடைய தந்தைக்கு கிட்ட இருந்து அருமை தந்தையை பார்த்து பார்த்து அழக்கூடிய வயா கர்ப அபத்தா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட நிலைமையே, என் தந்தையினுடைய நிலைமையே, சோகமே என்று அழக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளையை பார்த்து அன்று அந்த வார்த்தையை பாவித்தார்கள், லா ராஹத்தலி அபிக்கு பஅத ஹாதல் யௌம் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சக்ராத்தினுடைய தௌவத்தினுடைய கடைசி நாளில் சொன்னார்கள், லா கர்ப அபிக்கு பஅத ஹாதல் யௌம், இன்றைய நாளைக்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு கஷ்டம் என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஅவத்துடைய முதலாவது நாள் சொன்னார்கள், அருமை குழந்தைகளே, இன்றைய நாளைக்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு ராகத்தென்பது கிடையாது. தஅவத்துடைய கடைசி நாள் சொன்னார்கள், இன்றைய நாளைக்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு கஷ்டம் என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தில் இந்த தஅவத்தை இந்த உம்மத்தில் போய் சேர்க்க வேண்டும் என்ற ஜதுபாத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெரியோர்களுடைய வழியில் தான் இந்த தீனுடைய இந்த வழிகாட்டல்கள், அவருடைய கவலைகள் இந்த உலகத்திலே முழு உலகத்துக்கும் அந்த கவலை பரவி இருக்கிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த கவலையை சஹாபாக்கள் கவலையாக அதை பாரமாக சுமந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை வார்த்தையாக சுமக்கவில்லை, அதை பாரமாக சுமந்தார்கள். அதனாலதான் நபியுடைய வார்த்தை அப்படி வெளியாகியது. இந்த பாரத்தை அருமை சஹாபாக்களிடத்தில் நபி அவர்கள் கொடுக்கும் பொழுது வார்த்தையாக கொடுக்கவில்லை, பாரத்துடன் கொடுத்தார்கள். அது சஹாபாக்களுக்கு பாரமாக இருந்தது. உருவத்தி பின் மஸ்ஊத் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது அவத்தை பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்று நபி அவர்கள் கொடுத்த அந்த பொறுப்பை இல்லை, இது பாரமானது, இது லேசான ஒன்றல்ல, இது வார்த்தையல்ல, இது பாரமானது. அதனால் அவர்கள் தஅவத்து செய்து அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசினில் அல்லாஹ் சொன்ன ஹபீபுன் நஜார், இந்த உம்மத்தினுடைய ஹபீபுன் நஜாராக உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாரமாக எடுத்தார்கள். அபூதரில் கிஃபாரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பாரமாக எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வழியில் வந்த எங்களுடைய பெரியோர்களும் இதனை பாரமாகத்தான் எடுத்திருக்கின்றார்கள். 1885 1945 வரைக்கும் இந்த உலகத்திலே ஹஸரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த உணர்வு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறை அதிகமாக எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு இஜ்திமாவுக்காக வேண்டி நாங்கள் ஒன்று சேர்ந்தோம், ஒரு இஜ்திமாவுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தோம். பகல் முழுவதும் எங்களுடைய தவத்துடைய பிரச்சாரம், பகல் முழுவதும் சரியான டயர்டுடன் நாங்கள் இருந்தோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த டயர்டான இந்த நிலைமை, நாங்கள் ஒரு ராகத்தை எடுக்க வேண்டுமே, இஜ்திமா நடக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் அந்த ராகத்தை எடுக்க முடியாதே என்பதற்காக வேண்டி ஹசரத் அல்லாமா அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பக்கத்தில் இருந்த ஒரு காட்டு புறத்தில் இருந்த ஒரு மஸ்ஜிதுக்கு ராகத்தை எடுப்பதற்காக நாங்கள் அந்த மஸ்ஜிதுக்கு இரவு நேரத்திலே நாங்கள் சென்று அந்த மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது அந்த மஸ்ஜிதுக்குள் இருந்தும் ஒரு அழுகை சத்தம் வந்தது. அந்த மஸ்ஜிதுக்குள் இருந்தும் ஒரு அழுகை சத்தம் வந்தது. யாருமே வராத ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோமே, ராகத்தை அடைவதற்கு வந்திருக்கிறோமே என்ற நிலைப்பாட்டுடன் நாங்கள் வந்தோம். ஆனாலும் அங்கே அழுகை சத்தம் வருகிறது. யார் என்று பார்த்தோம், எங்களுடைய மௌலானா ஹஸரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்க வந்ததை ராகத்தை அடைவதற்கு அந்த மனிதர் பகலில் செய்த தஅவத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதற்காக வேண்டி வந்தார். அவருடைய உணர்வு எங்களுடைய உணர்வாக கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் அந்த மனிதனை தேர்ந்தெடுத்தார்.
ஹஸரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹ் எந்த கவலையை தான் சுமந்தார்களோ அந்த கவலையை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தாயார் மூதாட்டி தன்னுடைய இயலாத வயசிலே தன்னுடைய மகனை வந்து முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், என்னுடைய மகனுக்கு இவ்வளவு நாள்களுக்கு பிறகு இன்றுதான் நிம்மதியான தூக்கம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெரியோர்களும் எங்களை வழிநடத்தியவர்களும் எங்களுடைய மூதாதையர்களும் அருமை சஹாபாக்களும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணர்வைத்தான் இந்த உம்மத்துக்கு விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் தாவத்தினுடைய உணர்வு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த உணர்வுக்கு தான் மதிப்பளித்தான். இந்த உணர்வுகளைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அல் குர்ஆனில் பேசுகிறான். உஹதுடைய சம்பவத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த உணர்வுகள் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லா தஜிது கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு ولو كانوا اباهم او ابناءهم او اخوانهم او عشيرتهم. الله جل جلاله قران ல சொல்கிறான், நபியே உங்களோடு ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், உங்களோடு ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியாப்பட்ட கூட்டம்? அல்லாஹ் ரசூலுடன் யார் விரோதம் கொள்கின்றார்களோ அவர்களுடன் அன்பு பாராட்ட மாட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த கூட்டத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஹதுடைய களம் ஹஸரத் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யுத்தத்திலே உஹதுடைய அந்த நிலைமை பல்வேறுபட்ட அந்த நிலைமைகளாக, அது ஆரம்பத்தில் வெற்றி, அதற்கு பிறகு ஒரு தோல்வி போல், அதற்கு பிறகு வெற்றி என்ற பல்வேறுபட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நாள் தான் அந்த உஹதுடைய அந்த நாள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நாளில் தான் ஹஸரத் அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்களுடைய அந்த வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பல தடவைகள் தன்னுடைய தந்தை ஜர்ரா அவரை தடுக்க வருகின்றார்கள். இஸ்லாத்தினுடைய அந்த அந்த உணர்வுடன் அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தன்னுடைய தந்தை திரும்ப திரும்ப வந்து ஹஸரத் அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அங்கே இடைஞ்சல் கொடுக்கின்றார்கள். தந்தை என்ற பாசம் அவருக்கு இருந்தது. அவர்கள் தவிர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். தந்தையே வருகின்றார் என்று தவிர்ந்து போய் அவருடைய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பார்க்கின்றார்கள், அருமை தந்தை பெற்று வளர்த்து பாசமான தந்தைதான், ஆனால் எதிர்த்தரப்பிலே நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்கு இடைஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறார். யுத்தத்தினுடைய கடூரமான கட்டம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஏலாது என்ன செய்கின்றார் ஹசரத் அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய கழுத்தை வெட்டி விடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுது தந்தையுடைய கழுத்தை வெட்டினாரோ உஹதுடைய களத்திலே இந்த செய்தி, பாசத்துக்குரிய தந்தையாக இருந்தாலும் அல்லாஹுடைய தீனுக்கு முன்னால் அவர்களுக்கு இடைஞ்சலாக வந்ததனால் நபிக்கு ஒரு அசௌகரியம், தீனுக்கு அசௌகரியம் ஏற்படுவது இது அல்லாஹ் பொறுக்க மாட்டான் என்பதற்காக இந்த நிலை இந்த செயலை செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார், நபியே லா தஜிது கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஹும். அல்லாஹ் ரசூலுடன் யார் விரோதம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் அன்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரமாக இருக்கலாம், அதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுடைய தீன் என்று வந்தால் அல்லாஹுடைய தீனை தான் முற்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இப்படியாப்பட்ட உள்ளங்களிலே அல்லாஹ் ஈமானை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உலாஇக கதப ஃபி குலூபிஹிமுல் ஈமான், இந்த உள்ளங்களில அல்லாஹ் ஈமானை முத்திரையாக இட்டு விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வ அய்யதஹும் பிரூஹிம் மின்ஹு, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவனிடத்தில் இருந்த அந்த உதவியாளர்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களை பலப்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சொல்கிறான்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை அப்படியாப்பட்ட ஈமான்தாரியான இந்த கூட்டத்தை நபியே உங்களுக்கு மத்தியில நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற சுப செய்தி அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் சுஹைபே ரூமி ரதியல்லாஹு தஆலா அவர்கள், சுஹைபே ரூமி ரதியல்லாஹ் இராக்கிலே பிறந்தவர்கள், இராக்கிலே பிறந்தவர்கள். சின்ன வயசிலே ரோமர்களினால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்கள், ரோமர்களின் மூலமாக மக்காவுக்கு விற்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அடிமையாக விற்கப்பட்டவர்கள். சுஹைபே ரூமி ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் ரோமில் இருந்து வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அந்த மக்காவில் இருந்து உழைத்தார்கள், சம்பாதித்தார்கள், சொத்துக்களை சேர்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய ஓர்டர், அங்கிருந்து மக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். மதீனாவுக்கு ஈமானை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக பிறந்த ஊரில் இருந்து நபியவர்கள் அன்று கேட்டார்களே, அவ முஹ்ரிஜியாகும், நானும் இந்த என்னுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றப்படுவேனா என்று நபியவர்கள் கேட்டதை போல, அந்த மண்ணிலிருந்து நிறைய உறவுகள், நிறைய அவர்களுடைய விருப்பத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பிரிந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுஹைபி ரூமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அந்த அவருடைய பிரியாவிடையை செய்வதற்காக அந்த மக்காவிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை, இது எனக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் ஹிஜ்ரத் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்னுடைய வாழ்க்கையை இங்கே விட்டுவிட்டு செல்கிறேன் என்று அவர்கள் தயாராகி அங்கே என்ன செய்கின்றார்கள், மக்காவில் இருந்து வெளியேறும் பொழுது அந்த குறைசிகள் சொன்னார்கள், சுஹைப் நீ எங்கிருந்தோ வந்தவர், நீ எங்கிருந்தோ வந்தவர், நீ எங்களுடைய பூமியில் சம்பாதித்தவர், இங்கிருந்து சொத்துக்கள் எதையும் நீங்கள் கொண்டு போக முடியாது என்பதாக சொன்னார்கள். சுஹைப் ரூமி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவில் உழைத்த சொத்து சொல்கின்றார்கள், என்னுடைய சொத்து எதுவுமே தேவையில்லை, நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வெளியாகின்றேன், வெளியாகின்றார்கள். சொன்னார்கள், சுஹைப் நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடையும் இந்த மக்காவில் சம்பாதித்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவுரத்தை மறைக்கக்கூடிய அளவுக்குரிய ஆடையை தவிர்ந்த அத்தனை ஆடைகளையும் அவர்கள் கலட்டி உதவினார்கள். மக்காவினுடைய தூசியும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால் என்பதாக அவர்கள் உதறிய சமயத்திலே அல்லாஹ் இதை விரும்பினான், அல்லாஹ் இதை விரும்பினான், அல்லாஹ் இதை பார்த்து சந்தோஷப்பட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுஹைபே ரூமி மக்காவிலிருந்து நடக்கின்றார்கள் மதீனாவுக்கு. சுஹைபே ரூமிக்கு முன்னால் மதீனாவுக்கு எந்த மனிதர்களும் போகவில்லை, தத்தந்தனியாக போகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களுடைய அந்த சபையிலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் சுஹைபே ரூமியை கண்டவுடனே ஓடோடி வந்து அப்ஷிர் யா அபா அப்துர்ரஹ்மான், அபூ அப்துர்ரஹ்மானே நீங்கள் பஷாரத்து பெற்றுக் கொள்ளுங்கள், உனக்கு நன்மாராயம் ஏற்படட்டும் என்பதாக சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். ஏன், எதற்கு, என்ன பஷாரத் எனக்கு, அவர்கள் சொல்கின்றார்கள். அருமை சஹாபாக்கள், சுஹைப் ரூமி அபு அப்துர் ரஹ்மான், உங்களுடைய விடயமாக அல்லாஹ் இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆனுடைய வசனம் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மின்ஹும் மை யஸ்தரி நஃப்ஸஹு பித்திகா மர்தாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிதாவுக்காக மாத்திரம் தன்னை அர்ப்பணித்த சஹாபாக்களும் இந்த கூட்டத்திலே நபியே உங்களிடத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று சொன்ன சமயத்திலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்துவிட்டு சொல்கின்றார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த சுஹைப் ரூமிக்கு முன்னால் இந்த மதீனாவுக்கு யாரும் வரவில்லை, இந்த செய்தியை அல்லாஹ் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அறிவித்திருப்பானே தவிர வேறு யாராலும் இந்த செய்தியை அறிவி முடியாது என்ற விஷயத்தை சொல்லி அந்த இடத்திலே அவர்களுடைய அந்த மனக்குமுறலை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இதை விரும்புகின்றான், அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இதை விரும்புகின்றான். இந்த உலகத்தில் சொத்துக்களை சேர்த்து சொத்துகளுடன் வாழ்ந்து மரணிப்பது அது வல்ல எங்களுடைய நோக்கம், சொத்துகள் இருந்து அந்த சொத்துக்களை அல்லாஹ்விற்கு தீருடைய பணியிலே செலவழிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அரு அடியான் இந்த உலகத்திலே அழிவதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆகிரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அந்த அடியானை சந்தோஷப்படுத்துவதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவனுக்கு விருப்பமாக ஆக்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுவதை அல்லாஹ் விரும்புகிறான், அது அல்லாஹ்வுடைய தர்த்தியம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.
அல்லாஹ்வுடைய தர்த்தீப் அதுதான். அல்லாஹ் அடியார்கள் அழுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. இல்லை என்றால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் களத்தில் இஷாவுடைய துளைக்கு பிறகு அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஷாபத ஃபலன் துபத அபதா, யா அல்லாஹ் இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் யா அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் யாருமே வணங்கப்படுவது உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்களே என்று திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அழுத வரலாறு ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை கூட அல்லாஹ் விரும்பினான். அடியார்கள் அழுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அடியார்கள் விட்டு செல்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அடியார்கள் பிரிவதை அல்லாஹ் விரும்புகிறான். அடியார்கள் மனநோகுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இப்படி அல்லாஹ் உலகத்தில் ரசித்த அடியார்கள் இருந்தால் அந்த அடியார்களை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே ஒன்று சேர்த்து அல்லாஹ் ரசிக்கின்றான். ஒன்று சேர்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சந்தோஷப்படுகின்றான். ஒன்று சேர்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவனுடைய சந்தோஷத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே பிரிந்தவர்களை அங்கே சேர்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ரசிக்கின்றான். இங்கே பிரிவதை அல்லாஹ் ரசித்தான், அங்கே அல்லாஹ் சேர்த்து ரசிக்க வைக்கின்றான். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணத்தை விட்டுள்ள பிரிவு, சொத்துக்களை விட்டுள்ள பிரிவு, இந்த பிரிவுகள் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்மார்கள் கூட பிரிந்திருக்கின்றார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஹபஷாவில் இருந்து வந்த கூட்டத்தாரிடத்திலே கேட்கின்றார்கள், ஹபஷா வாசிகளே, என்னுடைய மகளையும் என்னுடைய மருமகனையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். ஹஸரத் உஸ்மான் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள், ஹஸரத் உஸ்மான் ரதி அல்லாஹு தாலானுடைய மனைவி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ருக்கையா ரதி அல்லாஹு தாலானா, ரெண்டு பேரும் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றிட்டார்கள். பல வருடங்கள் கடக்கின்றது, திரும்பவில்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவில் இருந்து வந்த அந்த கூட்டத்தாரிடத்தில் கேட்கின்றார்கள், என்னுடைய மகளையும் மருமகனையும் பார்த்தீர்களா என்பதாக. அந்த ஹபஷாவாசிகள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் பார்த்தோம், நாங்கள் பார்த்தோம், உங்களுடைய மகளாரை ஒட்டகத்துக்கு மேல் ஏற்றி கொண்டு அந்த ஹபஷாவினுடைய தெருவிலே உஸ்மான் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு ஒரு தைரியமான ஒரு வாலிபர் அதை அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து நடக்கும் காட்சியை நாங்கள் பார்த்தோம் என்பதாக சொல்லும் பொழுது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கண் கலங்கி சொன்னார்கள், ஹஸரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு முதலாவதாக இந்த தீனுக்காக தன் குடும்பத்துடன் இந்த உலகத்திலே தீனுக்காக பிரிந்து சென்ற ஒரு குடும்பம் ஹஸரத் உஸ்மான் என்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய குழந்தைக்கும் மருமகனுக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பமும் இந்த தீனுக்காக அவர்கள் பிரிந்துதான் இருக்கின்றார்கள். இது பிரிவல்ல, இது சுவர்க்கத்தினுடைய சேர்வுக்கு காரணம். இது அழுகை, உலகத்தினுடைய அழுகை, இது அழுகை அல்ல, ஆகிரத்தினுடைய நெருப்பை அணைப்பதற்கு காரணம். இதற்காக வேண்டித்தான் இஜ்திமாக்கள். இதுதான் யதார்த்தம், இதுதான் ரகசியம். அல்லாஹுடைய நல்லடியார்களை, ஒவ்வொரு குடும்பமும் பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக குடும்பத்தோட எங்களுடைய உறவுகளோட நாங்கள் வாழக்கூடிய நாம், எங்களுடைய தீன் எங்களுடைய வீட்டில் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். இஸ்லாம் எங்களுடைய வீட்டுக்குள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவலையோட தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவத்தினுடைய அந்த பணியை செய்து செய்து ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சின்ன சோதனைக்காக வேண்டி வகையை இடையிலே நிறுத்தாட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஹி வரவில்லை. இந்த நேரத்தில் அந்த குஃபார்கள் எந்த அளவுக்கு பேசினார்கள் என்று சொன்னால், கத் தரக்க ஷைத்தானு நஊது பில்லாஹி மின்ஹா, உங்களை உங்களுடைய ஷைத்தான் கைவிட்டு விட்டான் போல் என்பதாக கூட நபிக்கு அந்த அளவுக்கு மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு, நபியுடைய உள்ளத்தை கிழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த குஃபார்கள் பேசினார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியான வகி வருதில்லை. நபி அவர்களுக்கு கவலை தாங்க முடியவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நபி அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி நபி அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இறக்குகிறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வஜ்அக ரப்புக வமா கலா. நபியே, லுஹா பொழுதின் மீது சத்தியமாக, இரவு சாயக்கூடிய நிலைமையின் மீது சத்தியமாக, மா வஜ்அக ரப்புக வமா கலா, நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கோபிக்கவும் இல்லை, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை. உலக வாழ்க்கை கஷ்டம் என்றால் உலக ஆகிரத்துடைய வாழ்க்கை லேசானது, மக்கா வாழ்க்கை கஷ்டம் என்றால் மதீனா வாழ்க்கை லேசானது என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், நபியே உலகத்தில் அடைந்த கஷ்டத்துக்காக அல்லாஹ் உங்களுக்கு பெரும் கொண்ட கொடைகளை அல்லாஹ் தருவான் என்று சொல்லும் பொழுது நபியர்கள் சொன்னார்கள், உம்மத்தில ஒரு மனிதர் நரகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் யா அல்லாஹ் நான் அதை புரிந்துக் கொள்ள மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, எவ்வளவு பெரிய ஒரு கவலை! இந்த கவலையை இந்த உம்மத்தில் விட்டு வைத்தார்கள். உலகத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய கவலையை தலைவர்கள் உலகத்திலே ஒரு தன் தலைமைத்துவத்தை பிடிப்பதற்காக தக்க வைப்பதற்காக பேசிய வார்த்தையை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அல்ல. நபி அவர்கள் சுவர்க்கம் போகாமல், எந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் சுவர்க்கம் போவது தடையண்டு இருக்கும் பொழுது சிராத்தினுடைய பாலத்தை கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லிம் யா உம்மத்தி, சல்லிம் யா உம்மத்தி, என்ற உம்மத்தே நீங்கள் விழுந்துடாமல் கடந்து வாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கியாமத்திலையும் இந்த உம்மத்துக்காக பரிந்து பேசி எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலம் செய்த அந்த தஅவத்தினுடைய சுருக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உம்மத்தை பற்றியுள்ள கவலையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஹஸரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் நீ இந்த உம்மத்தின் மீது இரக்கமானவன், உன்னுடைய ரஹ்மத் இந்த உம்மத்தில் இருப்பதில் ஒரு சிறிய கடுகாவது இந்த இலியாஸினுடைய உள்ளத்தில் யா அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய இரக்கத்தை போட்டுவிடு என்பதாக துஆ செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அந்த கவலையுடன் இந்த உலகத்திலே அலைந்ததனால் இந்த உலக மனிதர்களை போல மிருகங்களும் மனித குணங்களுடைய நல்ல பண்புடையதாக மிருகங்களும் மாறும். எப்பொழுது தஅவத்துடைய வேலையை இந்த உம்மத்து விடுமோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிருகங்கள் மிருகங்களாக மாறுவதை விட மனிதர்கள் மிருகங்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக ஹஸரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ஹயாத்து சஹாபாவிலே தன்னுடைய இந்த சம்பவத்தை கொண்டு வந்து அந்த அந்த ஓநாய் அந்த ஆட்டு மந்தைகளை பிடித்து சாப்பிடக்கூடிய அந்த நேரத்திலே அந்த ஓநாய் சொன்ன செய்தி, மதீனாவுக்கு ஒரு நபி வந்திருக்கிறார், அவர் சொல்லும் செய்தி நான் பேசுவதை விட ஒரு ஆச்சரியமான செய்தி, போய் கேள் என்பதாக அந்த ஓநாய் தஅவத்து கொடுத்த இந்த சம்பவத்தை வைத்து ஹஸரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், உலகத்திலே தஅவத்து நடந்தால் மிருகமும் மனிதர் சார்பாக மாறும். உலகத்திலே தஅவத் இல்லை என்றால் தன்னுடன் வாழக்கூடிய நண்பரும், தன்னுடன் வாழக்கூடிய உறவும், தன்னுடன் வாழக்கூடிய அந்த மனிதர்களும் நண்பர்களும் கூட்டாளிகளும் உறவுகளும் சகோதரங்களும் பாசத்துக்குரியவர்களும் மிருகங்களாக தென்படுவார்கள். மனிதர்களை கண்டு மனிதன் பயப்படக்கூடிய நிலைமை உலகத்திலே ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். மனிதனை கண்டால், நண்பனை கண்டால், தொழிலாளியை கண்டால், முதலாளியை கண்டால் மனிதன் மனிதனுக்கு பயம், மிருகத்தை பார்த்து பயப்படுவதைப் போல பயங்கரமான நிலைமை ஏற்படும் என்பதாக ஹஸரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பயங்கரமான நிலைமைகளிலிருந்து பாதுகாப்பதே இந்த தீனுக்கு தியாகம் செய்வதில், முஜாஹதா செய்வதிலே. அதனால எங்களுடைய காலங்களை நேரங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் வெளியாகினால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு வீணாக்க மாட்டான், அழிக்க மாட்டான், இல்லாமல் ஆக்க மாட்டான், கையேந்த வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமாக சந்தோஷமாக சக்ராத்தை அல்லாஹ்
அல்லாஹ் உருவாக்குவான். அந்த ஹபீபன் நஜார் அடித்து கொலை செய்யப்பட்ட நேரத்தில் கூட அவர்கள் சொன்னார்கள், காலையாலை தக்குமி அலமூன் விவாஹபுரலி ரப்பி வஜாலனை மினல் முக்ரமி, நான் கொலை செய்யப்பட்டு விட்டேன், என்னை கொலை செய்தவர்கள் எனக்கு தந்த பாக்கியத்தை பார்த்து அவர்கள் ஹிதாயத்து பற்றி அவர்கள் சுவர்க்கவாசிகளாக ஆகினால் எப்படி இருக்குமே என்ற அந்த கவலை மரணித்த பிறகும் அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் இதுதான் தாயி. கொலை செய்தவனும் என்னை கொலை செய்து விட்டான், இப்பொழுது அவன் நரகவாதி, அந்த நரகவாதியும் என்னை கொலை செய்ததற்கு பிறகு ஹிதாயத் பெற்று அவன் சுவர்க்கவாசியாக ஆகணுமோ என்பதை விளங்கப்படுத்துவதுதான் காலையாலை தகோமி என்ற அந்த அந்த விமாகபர்லி ரப்பி வஜலனி மினல் முக்ரமீன் என்ற செய்தியை அந்த தாயுடைய தொல் நோயுடைய ஆட்டு இடையனுடைய அந்த ஹபீபன் நஜாருடைய செய்தி அல்லாஹ் அல் குர்ஆனுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய சூரா யாசினில் அல்லாஹ் பேசுகிறான். இது ஆகப்பெரிய தாயினுடைய சிபத். இந்த சிபத்தை அடிப்பதற்கு உலகத்தில் எந்த சிபத்தும் கிடையாது. தன்னை கொலை செய்தவன் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நினைப்பது இது சர்வசாதாரணமான மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து வர முடியாது. இது அசலான தாயுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தை என்பதற்காக அல்லாஹ் சூரா யாசின்